ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரியவா ஒரு கலியுக கண்கண்ட தெய்வம், பேசும் தெய்வம். 13 வயசுலேயே சன்னியாசியானவர். சகல சாஸ்திரங்களையும் கரைச்சி குடிச்சிருக்கார். ஜெகத்குருங்கிற வார்த்தையோட ஒவ்வொரு அக்ஷரமும் அவருக்கு பொருத்தமான ஒன்று. சத்தியஸ்வரூபம், எளிமையோட உருவம், அன்போட அவதாரம், இதுதான் மகாபெரியவா. நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ பாவம் பண்ணிடுறோம். அவையெல்லாம் தீர்க்க முடியாத வியாதிகளாக வந்து நம்மளை பாடாப்படுத்துறது. நாம் ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம்னு உணர்ந்தாலே பாதி பாவம் கரைஞ்சி போயிடும். மீதியை தக்க பரிகாரங்களால் விளக்கிண்டு நம்மளோட ஜென்மத்தை கடைத்தேற்றி கொள்ள முடியும். அதுக்கு சரியான பாதையை மகாபெரியவா பலரோட வாழ்க்கையில் காமிச்சிருக்கார். உதாரணமாக ஒரு சேட்டுக்கு காஞ்சி மகாபெரியவர் கொடுத்த ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். கல்கத்தாவில் ஒரு ஷேட்ஜி இருந்தார், பெரும் செல்வந்தர். பாவம் அவருக்கு ஒரு நோய் வந்தது. யாரை சாப்பிட விடாமல் கெடுத்தாரோ அவரால் வாய் வழியாக எதையுமே சாப்பிட முடியாது. எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? மனுஷனால் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கவோ இல்லை ஒரு பிடி சாதமோ சாப்பிட முடியாது. வயிற்றில் தொலை போட்டு ஒரு குழா வழியாக தான் தண்ணீரை அனுப்பினா, சாப்பாட்டை அனுப்பினா. இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு டாக்டர்கள் கை விரிச்சிட்டா. பகவானே, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஷேட்ஜி அழாத நாளே இல்லை. ஒரு நாள் ஒரு நண்பர் ஷேட்ஜி கிட்ட, நீங்கள் காஞ்சிபுரம் போயிருக்கீங்களான்னு கேட்டார். காஞ்சிபுரமா? அது தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்குதுன்னு எப்போவோ படித்த ஞாபகம் இருக்குன்னார் ஷேட்ஜி. அங்கே ஒரு மகான் இருக்கார், சங்கராச்சாரியார்னு பேர், அவரை போய் தரிசனம் பண்ணுங்கோன்னார். அவரை பற்றி இங்கேயே எத்தனையோ பேர் பேசுகிறத கேட்டிருக்கேன், நேரில் பார்த்ததில்லை. அடுத்த முறை தமிழ்நாடு போகும்போது கட்டாயம் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரேன்னார். இல்லை ஷேட்ஜி, உடனே நீங்கள் காஞ்சிபுரம் போங்கோ, அவரை தரிசனம் பண்ணுங்கோ, நிச்சயம் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு அந்த நண்பர் சொன்னார். ஷேட்ஜி காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணினார். அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாமல் கதறி அழுதார். மகாபெரியவா அவரை பார்த்தார். ஷேட்ஜி, நான் சொல்கிறத செய்கிறேளா? பெரியவா உத்தரவுக்கு காத்துன்ருக்கேன். நம்மளோட ஹிந்து தர்மத்தில் 18 புராணங்கள் இருக்குது. அதை உள்ளது உள்ளபடி அச்சிட்டு வேதம் சொல்கிற வாளுக்கு இலவசமாக கொடுங்கோ. இதெல்லாம் ஒரு விஷயமானு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது அப்படி சுலபம் கிடையாது. 18 புராணங்களையும் தேடி கண்டுபிடிச்சி உள்ளது உள்ளபடி தப்பில்லாமல் அச்சிட்டு ஒவ்வொன்றையும் வேத விற்பனர்களை தேடி பிடிச்சு கொடுக்கறதுங்கிறது சவாலான விஷயம். உங்களால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு பெரியவா கேட்டார். ஆஹா, இதை நான் என்னோட ஒரு யஜ்ஞமாக எடுத்துக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன்னார் ஷேட்ஜி. சொன்ன மாதிரியே ஷேட்ஜி செஞ்சார். வெற்றிகரமாக 18 புராணங்களையும் ஆராய்ச்சி பண்ணி அச்சேத்தி புத்தகங்களாக வெளிவர பண்ணினார். இதுக்கு பல வருஷங்களும் பல லட்சங்களும் செலவாச்சு. 18வது புராணம் அச்சாகி வந்த நிலையில் கூட அவரோட வியாதியில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. 18 புராண புத்தகங்களும் விநியோகத்துக்கு தயாராகிடுத்து. அடுத்த நாள் கர்த்தால் வேத பிராமணர்களுக்கு விநியோகம் பண்ணணும். முதல் நாள் ராத்திரி ஷேட்ஜிக்கு தாகம் எடுத்து முதல் முறையாக வாயால் தண்ணி குடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தார். அவரோட விசித்திர வியாதி எப்படி வந்ததோ அப்படியே போயிடுத்து. கைவிரித்த மேல்நாட்டு டாக்டர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஷேட்ஜிக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்கிறத வார்த்தையில் சொல்ல முடியுமா? ஷேட்ஜி பெரியவா காலில் விழுந்து, உங்களால் தான் நான் குணமானேன்னு கதறி அழுதார். அசடு, எழுந்துரு, இதுக்கு நான் காரணம் இல்லை. புராணங்களுக்குள்ளே வாழற முனிவர்கள், ரிஷிகள், ரிஷி பத்தினிகள் இவாளெல்லாம் தான் காரணம். நான் வெறுமே உனக்கு இந்த வழிகாட்டினவன் மட்டும்தான் அப்படின்னார். எவ்வளவு தன்னடக்கம்! அவருக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவர் காட்டின நன்னெறி பாதையில் வாழ முயற்சி பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு முடியுமோ ஒத்தாசை பண்ணலாம். கொஞ்சம் கூட தன்னலமே இல்லாமல் மற்றவர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை சர்வபரி தியாகம் பண்ணின மகாபெரியவாளோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.